வேணாம் வேணாம் விட்டுருங்க அம்மா, அம்மா எங்கள் அம்மாவை விட்டுருங்க, எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க அம்மா. அப்பா எங்க அப்பாவை என்ன பண்ணுங்க, விட்டுருங்க எங்க அப்பாவும் அம்மாவே. ஒழுங்கா நான் சொல்றதெல்லாம் கேட்டேனா, உங்க அப்பா அம்மாவை நான் விட்டுறேன், வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாம் எங்க இருக்கு சொல்லு. செல்லம் சொல்லு, உங்க வீட்டில் இருக்கிற பணங்காசுலாம் எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாவை மட்டும் விட்டுருங்க, எங்க அப்பா அம்மா மட்டும் என் கூட இருந்தா. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, உன் கதையும் முடிச்சிடுறேன் செல்லம். உங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே நீயே போ செல்லம், உன்னை விட்டா நாங்க மாட்டிக்குவோம். உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு செல்லம், சாவு சாவு செத்துப்போம். பாய் பாய் செல்லம். பசங்களா, இங்கே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இல்லை, இங்கிருந்து கிளம்பலாம். ஆனால் இந்த இடத்த இப்படியே விட்டுட்டு போனால் நம்ம மாட்டிக்குவோம், இந்த இடத்தையே மொத்தமாக அழிச்சிடலாம். இந்த வீட்டில் இருக்கிற ஒரு குண்டூசி கூட ஆதாரமாக இருக்கக்கூடாது, அதனால் பெட்ரோல் ஊற்றி எல்லாத்தையும் எரிச்சிடலாம். இவங்க உடம்பு கூட யாருக்கும் கிடைக்கக்கூடாது, சாம்பல் ஆயிடணும். எல்லா இடத்துலையும் பெட்ரோலை ஊற்றி எரிச்சிடலாம். பசங்களா, எல்லா இடத்துலையும் ஊற்றி வச்சு இல்லை, இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியே வாங்க. இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை, இதோ இப்போ பத்த வைப்போம். அம்மா அம்மா, எங்களை இப்படி பண்ணவேங்களே, நான் சும்மாவே விடமாட்டேன். இதுக்கப்புறம் யாராலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆஹா, நேத்து நம்ம பண்ண சம்பவ இடத்துலயே நம்ம போனை விட்டுட்டு போயிட்ட மொழியே, அது மட்டும் யாரு கைக்காவது கிடைச்சிச்சு, நம்ம மாட்டிக்குவோம். நல்ல வேலை இன்னும் இந்த இடத்துக்கு யாருமே வரல. உள்ள போய் நம்ம போனை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். நம்ம பாஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த போனை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். எங்க போச்சுன்னு தெரியலையே, இங்கதான் நேத்து நின்றுகிட்டு இருந்தேன், எங்க விழுந்துச்சுன்னு வேற தெரியல. அந்த போனு எங்க போச்சு? இது என்னது, புதுசா இருக்கு, நேத்து நம்ம இதை பார்க்கவே இல்லையே, எல்லாத்தையும் எரிச்சுட்டு இல்ல போனோம், எப்படி எல்லாம் மறுபடியும் பழைய மாதிரி ஆச்சு? இந்த பேப்பர் எப்படி இங்க வந்துச்சு? இந்த பேப்பர்ல ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கே, சார்லி சார்லி ஆர் யூ ஹியர், எவன்டா எழுதி கொண்டு வந்து இங்க வச்சது? என்ன நம்ம சொன்னதோ, அந்த பென்சில் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எஸ்ஸா, என்னது கேசு? என்ன டேஸ்ட் அவ்வளோதான், எல்லா மீனையும் பிடிச்சாச்சு, மேலே ஏறிக்க வேண்டிதான்.
நன்றி பாஸ், இன்னைக்கு எனக்கு சூப்பரான வேட்டை. பாஸ் சொன்னனால தான் சிக்கன் நான் சாப்பிட்டேன். எம்மள கோச்சுக்காதான். ஏய் லக்கி, உன்னை எல்லா மீனையும் பிடிச்சிட்டு தானே வர சொன்னேன், அதை சாப்பிட்டு ஏப்பமே விட்டா. உங்களெல்லாம் போய் என் ஃப்ரெண்டு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும், ஆசை ஆசையா பிடிச்சிட்டு வந்து வளர்த்தலான்னு வச்சிருந்த மீனுடா அதெல்லாம், அதை இப்படி அநியாயமா கொண்டு சாப்பிட்டீங்களா மீனுங்களா, என்ன மன்னிச்சுக்கீங்க. ஆஹா, இவன் வேற அழுதுட்டு போறானே. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஏய் லக்கி, எல்லாம் ஒன்னாலதான் அந்த மீன் எல்லாம் பிடிச்சிட்டு தானே வர சொன்னேன், சாப்பிட்டு வந்து மறுபடியும் என்ன மூக்கு சளி சத்தம் கேக்குது. யாரையும் நம்ப கூடாது இன்னுமே. ஓ, இங்கதான் இருக்கானா? இவன் தான் அழுதுகிட்டு இருக்கான் போல. இவன் கிட்ட எப்படி சமாளிக்கிறது? டே சின்ன, இதுக்கெல்லாம் போய் அழுகலாமாடா, மீன் தானே, நாளைக்கு காலையில லக்கி வெளியே விட்டுரும் விடு. எல்லாம் ஒன்னாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமா? டே என்ன எதுக்குடா சொல்ற, சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு பின்னாடி நிக்குது பாரு, அதை தான் நீ சொல்லணும். அந்த பாரு, சாப்பிட்டு இன்னும் ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்குது. போங்கடா மண்டப போயிலுக்கலாம், நீ சொன்னனால தானே அதை சாப்பிட்டுச்சு. இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன், எனக்கு திரும்பி அந்த மீனெல்லாம் வேணும். ஆஹா, இந்த குள்ள பையன் நமக்கு பெருசா செலவு வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றான். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்க வேண்டிதான். டே சின்ன, இதுக்கெல்லாம் அழுகலாமாடா. சரி விடு, ஸ்விம்மிங் பூல்ல விட்டனால தானே லக்கி சாப்பிட்டு. உனக்கு அழகான ஒரு மீன் தொட்டி வாங்கி தரேன், அதுல நிறைய மீன் நீ வளர்த்திக்கலாம். உண்மையா தான் சொல்றியா இல்ல என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லிட்டு நாளைக்கு கேட்கும் போது நீ இல்லைன்றுவ. எனக்கு இப்பயே வாங்கி கொடு. இப்பயே வா. சரி சரி, அழுகாதரா டே, அழுகாதரா, வாங்கி தரேன்டா வாடா. இதோ உன்னை கண்டுபிடிச்சிட்டான்டா, அழுதே சாதிச்சிடறான் எல்லா விஷயத்தையும். எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு, நமக்கு மீன் தொட்டி கிடைக்க போகுது. சரி ஓகே, நம்ம போய் சின்சானுக்கு மீன் தொட்டி வாங்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த வீடியோ லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பக்கணும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதீங்க பண்ணாதீங்க, எனக்கு இவன் மீன் தொட்டி வாங்கி தந்தா மட்டும் பண்ணுங்க. டேய் சின்சானே, இப்படி இடம் முழுக்க பேசுன, அடுத்த வீடியோல இருந்து உன்ன கூட்டிட்டு வர மாட்டேன். டேய் சரி ஓகே, மீன் தொட்டி வாங்குறதுக்கு நம்ம ஷார்ட்கட் வழியா போவோம். இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இது வழியா போலாம். டேய் சின்சானே, மீன் தொட்டி வாங்கினேனா நிறைய மீன் வாங்கி வை. எதுக்கு அந்த மீனெல்லாம் சாப்பிட்டு ஏப்பம் உள்ளானா? இனிமே என் மீன் மேல நீ வாய வை, வாய உடைச்சிடறேன். டேய் மேல ரெண்டு பேர் நின்று ஏடா காரை இந்த ஆட்டம் ஆட்டுறீங்க? இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு நான் பாட்டு குதிச்சு ஓடிடுவேன் பாத்துக்க. இப்ப நம்ம மீன் தொட்டி வாங்குறதுக்கு எங்க போலாம்? மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்ல தான் கம்மியான ரேட்டுக்கு நிறைய மீன் தொட்டி இருக்கும். சரி ஓகே, ஆ மார்க்கெட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம காரை இப்படியே ஓரமாக பார்க் பண்ணி நிறுத்திடலாம். டே சின்சான் லக்கி, வாங்கடா, இந்த மார்க்கெட்டில் தான்டா நம்ம மீன் தொட்டி வாங்க போகிறோம். மீன் தொட்டிலாம் முன்னாடியே வச்சிருப்பானுங்களே, ஆனால் இங்கே எதுவுமே காணாம். ஒருவேளை உள்ள எதுவும் கடையை மாற்றிட்டாங்களா? சரி உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல மீன் தொட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக இல்லை. ஏதாவது ஓட்டை வட சட்டியை வாங்கி கொடுத்துட்டு இதுதான் மீன் தொட்டின்னு காமிச்சேன், அப்புறம் இருக்கா? நீ வாய மூட்டு வாடா, வாங்கி தரேன் உனக்கு. ஹா, இங்கே தான் இருக்குது, இதோ இருக்க மீன் தொட்டி. தலைவரே, மீன் தொட்டி கிடைக்குமா? ஓ, மீன் தொட்டி வாங்க வந்திருக்கீங்களா? நம்ம கடையில மீன் தொட்டி வாங்கினீங்கன்னா அந்த மீன் ஆரோக்கியமா வளரும், அந்த மீன் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கும். என்ன தம்பி, உன்னை பார்த்தாதான் மீன் தொட்டி கேட்கற மாதிரி இருக்கு. உங்க மாமா கிட்ட சொல்லு, நல்ல பெரிய தொட்டியா வாங்கிட்டு போ, நிறைய மீன் வளர்த்தலாம். அடப்பாவிகளா, எப்படிலாம் வியாபாரம் பண்றானுங்க. இதெல்லாம் கேட்டு என் சின்சான் ஏமாந்துருவான்னு நினைச்சிங்களா? அவன் உசாரான ஆளு. என்ன இப்படி பேசி எனக்கு சோப்பிட்ட பசைஸ்ல ஒரு மீன் தொட்டி வாங்கி தரலான்னு பாக்குறியா? எனக்கு நல்லா பெருசா கொடு. தம்பியே கேட்டானே, தம்பியே இது சூப்பரா இருக்குல்ல, என் பக்கத்துல இருக்கிறது இது வாங்கி, இது 1000 ரூபாய் மட்டும்தான் சார், வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ஆஃபர்ல 999 ரூபாய்க்கு தரேன். 1000 ரூபாவா? 10 ரூபாய்க்குலாம் எதுவும் இல்லையா சார்? அடி வேணா இருக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல, கொடுங்க. கையில கொண்டு போற மாதிரி கேட்பான்னு பார்த்தா இவ்வளவு பெருசு கேட்டானே. சரி இங்கே சின்சானே, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன், இதை எடுத்துட்டு போறது. நம்ம கார் இங்கே தானே நிறுத்திட்டு போனோம், அதோ இருக்கு. ஓகே, நம்ம கார் எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த கார்ல கூட அதை வச்சு எடுத்துட்டு போக முடியாது போலயே, அவ்வளவு பெருசு இருக்குது. சின்னதா பவுலு மாதிரி கேட்பான்னு நினைச்சா இவ்வளவு பெரிய தொட்டியை வாங்கிட்டான். சார் வழி விடுங்க, வழி விடுங்க, எல்லாம் மேல விட்டு ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன் பாத்துக்கங்க. ஓகே, அப்படியே பொறுமையாக உள்ளே போவோம். ஏன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க மார்க்கெட்டில். மார்க்கெட்டுக்குள்ளே கார் ஓட்டவே கூடாது, ஆனால் நம்ம தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம காரை விட அந்த மீன் தொட்டி சைஸ் பெருசாக இல்லை இருக்குது, அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறமோ தெரில. சரி ஓகே, எடுத்து கார் மேலே வைப்போம் ஃபஸ்ட்டு. டே சின்சின்ன, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பார்த்தா தெரில, போகும்போது மீன் தொட்டி எதுவும் கீழே விழுந்துருச்சுன்னா அதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். டே இப்போ கீழே விழுந்தா மீன் தொட்டி மட்டும் விழுவாதுரா, நீயும் சேர்ந்து தான் விழுவேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே பிரேக் போட்டோன்னா பக்கத்து ஊரில் போய் விழுந்துடாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ காரை விடுறா. சரி ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம். டே சின்சின்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி மீன் தொட்டி வாங்கியாச்சு, இப்போ
இப்போ மீனை வளர்த்து என்ன பண்ண போறோம்? என்ன கேள்வி! நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வறுத்து சாப்பிடுவேன். பாவி, இதுதானே நானும் லக்கியம் பண்ணோம். அப்போ திட்டுனே, இப்போ நீயே தான் பண்ண போறியா? காரணம் நிறுத்துறா, நிறுத்துறாங்கல்ல. இப்போ எதுக்குடா இப்படி காத்துற? என்னடா வேணும்? அந்த கடைக்காரன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான்டா. இதுக்குள்ள ஒரு மீன் கூட இல்லை, வெறும் தொட்டி மட்டும் தான் இருக்கு. சின்சனே, அவன் வெறும் மீன் தொட்டி மட்டும் தான்டா வளர்த்தனா. மீனை நம்ம தான்டா கொண்டு வந்து விடணும் இதுக்குள்ள. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஏகப்பட்ட மீன் இருக்கும். அங்க போய் மீன் பிடிப்போம் வா. அடடடா, என்ன போலீஸ்காரி! ஐயோ, இது என்ன நம்ம கார் இப்படி லாக் ஆகிச்சு? எந்த பக்கமும் திருப்ப முடியலையே. நமக்கு முன்னாடி நிக்கிறது போலீஸ்காருங்க. வழி விடுறீங்களா இல்லையா? சார் வந்துடு சார், போலீஸ் கேஸ் எதுவும் போட்டுற போறானு வழி விடுறா. அப்போ அடா சார், நீங்க போலாம் சார். ஜெஸ்ட் மிஸ், இல்லைன்னா ஜெயிலில் களிதான் தின்றுருக்கணும் நம்ம. எப்படியோ போலீஸ்கிட்டருந்து தப்பிச்சாச்சு. ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம். டே சின்சனே, உனக்கு மீன் தானே வேணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குடா, அந்த இடத்துல ஏகப்பட்ட கலர் கலர் மீன் இருக்கும். அங்கே போய் மீன் பிடிப்போம் வா. அடே, எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்? அதோ தெரியுது பாரு, ஒரு மலை. அந்த மலைக்கு பின்னாடி கோல்டன் ஃபிஷ்லாம் இருக்கும்டா, அங்கே போனால் பிடிக்கலாம். அச்சச்சோ, என்ன சத்தம்! காரு டயர் வேறு பஞ்சர் ஆயிடுச்சு புள்ளியே. இந்த ஸ்பீடுக்கு இந்த காரை வேறு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டே, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்கடா, எங்கே போய் முட்டை போகிறோம்னு தெரியல. பிரேக்கு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. காரில் பிரேக்கும் போயிருச்சா? இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக முடியும். ஆஹா, இது நவரவே மாட்டேங்குதே. இறங்கிதான் பார்க்கணும் மாட்டேங்குது. சரி ஓகே, இறங்கி போய் பார்ப்போம். என்னடா அது, இப்படி மாட்டேங்குச்சு. நம்ம காரை வெளியிடுறதே கஷ்டம் போலயே. அதுவும் இல்லாம முன்னாடி டயர் வேற பஞ்சர் ஆயிருச்சு. ஏண்டா ஒழுங்கா ஒரு கார் ஓட்ட தெரியுதா உனக்கு? டயர் பஞ்சர் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி இரு, ரோட்ல யாராவது வராங்களான்னு பார்ப்போம். ஹெல்ப் கேட்போம். என்னடா, யாருமே காணா அந்த பக்கம். இந்த பக்கமும் யாரையும் காணா? ஆஹா, இருட்டாகிக்கிட்டே இருக்கே. இந்த நைட் டைம் இந்த காட்டுக்குள்ள வந்து தனியாக மாட்டிக்கிட்டமே. யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா ரோட்லேயும் ஒருத்தரும் வரல. சரி ஓகே, காருக்குள்ள ஒரு டார்ச் லைட் வச்சிருந்தேன், அந்த டார்ச் லைட்டையாவது எடுப்போம். இப்போதான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள யாருமே இருக்க மாதிரி தெரியலையே. நானு சின்சான் லக்கி மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம். வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த காரை வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா யாருமே இருக்க மாதிரி தெரியல. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு. இந்த நடுராத்திரியில நடுக்காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டமே. இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்குமே, யாராவது உதவி பண்ண வருவாங்களா? அங்கே எதுவும் இருக்கு, அங்கே ஒரு வீடு இருக்குங்க. அப்போ கண்டிப்பாக இன்னும் அந்த வீட்டை பார்த்ததுமே மழையெல்லாம் போயுது. சரி ஓகே, டே சின்சனே, அங்கே ஒரு வீடு இருக்குடா, அந்த வீட்டில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அங்கே போய் உதவிக்கு ஆளை கூட்டிகிட்டு வரலாம் வா. ஆனால் முன்னாடி பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஒன்று இருக்குது, பார்த்து வாங்கடா. வழிக்கட்டு விழுந்துடாதீங்க. அவனுங்களை சொல்லிவிட்டு நான் வழிக்கட்டு விழுந்துட்டேனே. நல்ல வேலை, பெருசாக அடிப்படலை. ஓகே, சின்சன் வந்துட்டான். லக்கியை காணா, லக்கி பார்த்து இறங்கி வா. கீழே உளுந்து மண்டையை போட்டுறாத. இந்த நேரம் பார்த்து பயங்கரமாக மழை இடின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மேலே எதுவும் இடி விழுந்துட போகுது. சரி ஓகே, இந்த வீட்லேயே கொஞ்சம் நேரம் அவங்க கிட்டே பேசிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போக வேண்டிதான். இந்த இருட்டுக்குள்ளே அந்த வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியலையே. ஏதோ இருக்குது பாருங்க அந்த வீடு. ஓ, இந்த வீட்டு ஃபுல்லாகவே மரத்துலேயே கட்டியிருப்பாங்க போல. இந்த வீட்டை சுற்றி பாருங்களே, ஒரே மரமாக இருக்குது. நடுக்காட்டுக்குள்ளே இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. இவங்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. சரி, உள்ளே போய் கூப்பிடுவோம். சின்சானா, உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குடா. சரி ஓகே, ரெண்டு பேரும் பின்னாடியே வாங்க. ஹலோ சார், உள்ளே யாராவது இருக்கீங்களா? கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே. டேய் லவ்லி, இந்த வீட்டுக்குள்ளே போகணுமாடா. வேணாம்வா, நம்ம காருக்கிட்டே போயிடலாம். ஏண்டா இவ்வளோ தூரம் ஒரு நடுக்காட்டுக்குள்ளே ஒரு வீடை கண்டுபிடிச்சி வந்திருக்கோம், திரும்பி போகலாங்கிற. உள்ளே போய் பார்ப்போம் வா, யாராவது இருப்பாங்க. சார், யாராவது இருக்கீங்களா? என்னது, இந்த வீடு இவ்வளோ மோசமாக இருக்குது. உள்ளே பில்லெல்லாம் முளைச்சிருக்கே. இந்த இடத்துல யாருமே இல்லை போல. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, வா திரும்பி போவோம் நம்ம காருக்கிட்டே. வேலை செய்யாத காருக்கிட்ட போய் என்னடா பண்ணுறது? இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம காரை வேலை செய்கிற மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்கும். நீங்கள் அந்த சைடு போய் பாருங்கள், நான் இந்த சைடு போய் பார்க்குறேன். ஓகே, நம்ம கார் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஏதோ இருக்குது, பட் இது நமக்கு தேவையில்லை. ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். வெட்டெல்லாம் இருக்குது. போய் வெளிச்சடிக்குது. எப்படி இந்த கேண்டில் எரியுது? விட்டு விட்டு எரியுது. அந்த கேண்டில் மட்டும் இல்லடா, இந்த வீட்டில் இருக்க லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
ஏதோ தப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பேப்பர் மேல இருக்க பென்சில் கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிக்குது. எஸ்ஸா, எதுக்கு எஸ்ஸு? டே சின்சன், நீ என்ன கேட்டாத பார்த்து, சார்லி சார்லி ஆர் யூ ஹியர் தானே கேட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப அதுக்கு எஸ்ன்னு சொல்லுதாது? டே, அது வெறும் பேப்பர் பென்சில்ரா, அதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கிற? வெளியே காத்து பார்த்தேல எப்படி அடிக்குதுன்னு, அந்த காத்துக்கு பென்சில் நான் வந்துருக்குது, இதுக்கு போய் பயப்படுறான்? ஒருவேளை சின்சன் சொல்ற மாதிரி இருக்குமோ? சரி, இந்த டைம் நம்ம கேட்டு பார்ப்போம். இங்கே உண்மையிலுமே யாராவது இருக்கீங்களா? உண்மையிலுமே இருந்தீங்கன்னா எங்க முன்னாடி வந்து அறிகுறி காட்டுங்க பார்ப்போம். டே, மறுபடியும் பென்சில் சுத்துக்குறா. எஸ்ஸா, என்னடா அது, இந்த டைம் பென்சில் சுத்துறீச்சு, எப்படி இது? கண்டிப்பா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த வீட்ல இருந்தா கண்டிப்பா நமக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்து. டெடி பெரிய பொருளா வந்துச்சு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. வாங்க, இந்த விட்டு விட்டு வெளியே போவோம். டோரு டோர் எப்படி க்ளோஸ் ஆகுச்சு? கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்குடா. எப்படி இங்க இருந்து வெளியே போறது? டேய் சின்சனே, வாடா இங்க இருந்து கிளம்பலாம். இருடா, எவனா நம்மள ஏமாத்த பாக்குறான், இதுக்கு போய் பயப்படுற? எனக்கு இருக்க சந்தேகம். சரினா சார்லி சார்லி, அப்ப இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீதான் பண்றியா? இந்த டோர் க்ளோஸ் ஆனது, டெடி பீர் வந்தது, இந்த பேப்பர் மேல இருக்கிற பென்சில் சுத்துறது, எல்லாமே நீதான் பண்றியா? எங்களுக்கு பதில் சொல்லு. மறுபடியும் பென்சில் சுத்துதுரா. எஸ்ஸா, நோவா, எதில் நிற்க போகுது? ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. எஸ்ஸா, அப்போ கண்டிப்பாக இந்த வீட்டில் பேய் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இதெல்லாம் நான் காஞ்சனா படத்திலே பார்த்துட்டேன். என்னையவே ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? டே வேணாண்டா சிம்சனு, வேணாண்டா. நீ வாய மூடுறா. தைரியமான ஆளாக இருந்தா என் முன்னாடி வந்து நின்றுங்கடா பார்ப்பான். ஒருவேளை பேயாக இருந்தா எங்களை பயம் கொடுத்து பார்ப்பான். முன்னாடி சாதாரண பேய் கிடையாது. சார்லி சார்லி, இப்போ நான் ஒத்துக்கிறேன், உண்மையிலுமே நீ இருக்க. காத்துல ஏதோ நவர்ல, இப்ப எப்படி எஸ்கேப் ஆகுறது இங்க இருந்து? அதுவும் நம்ம அதுக்கிட்டே கேட்போம், அதுவே பதில் சொல்லுமல்ல. ஏய் சார்லி சார்லி, இந்த வீட்டை விட்டு நாங்க வெளியே போக முடியுமா முடியாதா? எஸ்ல நிக்கணும், எஸ்ல நிக்கணும், சூத்திக்கிட்டே இருக்கே. நெருப்பு அவஞ்சிருச்சு. இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும்னு நினைச்சா நம்மளை கொன்றுவேன்னு எச்சரிக்கை பண்ணுது. நல்லா மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை. இந்த கேமை நம்ம ஃபுல்லாக விளையாண்டுதான் ஆகணும் சார்லி சார்லி. ஒருவேளை இந்த கேமை நம்ம ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சாதான் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமோ? இந்த பேய் நல்ல பையா இருந்தா நம்மளை விட்டுரும், இல்லைன்னா விடவே விடாது. அது எப்படா தெரிஞ்சுக்கிறது அது நல்ல பையா கெட்ட பையான்னு? ஹே சார்லி சார்லி, நாங்கள் இந்த கேமை ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சோம்னா எங்களை உயிரோடு விட்டுருவில்ல? இங்கிருந்து நாங்கள் வெளியே போகலாமுல்ல? பென்சில் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது என்னதுரா, என்னடா எஸ்லி நோலி நிற்காம சென்டரில் நிற்கிது, இதுக்கு என்ன பதில்? அப்படின்னா நமக்கு அது பதில் சொல்ல விரும்பலை. எதுக்காக இப்படி பண்ணுற? நமக்கு இருக்க ஒரே சாய்ஸ் இது மட்டும்தான். இந்த கேமை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினச்சா நம்ம செத்துருவோம். இது விளையாண்டு தான் ஆகணும். ஆனால் இது விளையாண்டா கடைசியில் நம்ம உயிரோடு இருப்போமா செத்துருவோமானே தெரியல. வேற வழி இல்லை. ஹே சார்லி சார்லி, எங்களை இங்கே பிடிச்சி வச்சிருக்கேன்னா நாங்கள் உனக்கு ஏதோ உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். உதவி பண்ணணுமா? சொல்லு, பதில் சொல்லு. எஸ்ஸா, அங்கேதோ ஒரு பேப்பர் மாதிரி வருது, அதில் ரெண்டு பேர்த்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க பேர்லாம் எதுக்கு இதில் போட்டிருக்க?
ஒருவேளை நாங்க போய் அவங்களை சந்திக்கணுமா? என்ன நூல நின்றுருக்கு? அப்ப அவங்களை சந்திக்கலைன்னா எதுக்காக அவங்க பேர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏய் சார்லி சார்லி, நான் நினைக்கிறது சரிதானா? இந்த பேப்பர்ல இருக்க ரெண்டு பேர்த்தோட டீடைல்ஸ் நீ சும்மா கொடுக்கல. சின்ன வேணாண்டா வேணாண்டா, ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டுறாதரா. நம்ம ஏதாவது சொன்னோம்னா தாண்டா அதுக்கு பதில் சொல்லுது. வேணாண்டா. நீ எதுக்கு கொடுத்துருக்கேனா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொல்ல சொல்லியிருக்கியா? பதில் சொல்லு, எங்களுக்கு பதில் சொல்லு. மறுபடியும் பென்சில் சுத்துகிறா. எதுல நிக்க போதோ தெரியலையே. எங்களால இது பண்ண முடியாது. யாருன்னே தெரியாத ஒருத்தர் நாங்க எப்படி கொல்ல முடியும்? இதை நாங்க பண்ணலைன்னா எங்க உயிரை எடுத்துருப்பியா என்ன? என்னடா பென்சில் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன கேட்டேன்? ஏசு என்ன வரப்போகுது? இது என்ன என்ன பார்த்து நிக்குது? இப்போதான் புரியுது. இதை பண்ணலைன்னா உயிரை எடுத்துருப்பியான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லுது. அது என்ன பார்த்து நிக்குதுன்னா என் உயிரை எடுத்துருவேன் தான் மிரட்டுது. பாஸ், உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் பாஸ். இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பேப்பர் தானே காரணம். அந்த பேப்பரை கடிச்சு குதறேன். எங்க பாசியா கொள்ள பாக்குறேன். லக்கி, லக்கி, என்னாச்சு லக்கி உனக்கு? எங்க லக்கிய காணா? லக்கி ஏதாவது பேசு. எங்க போன? இங்கதானே நின்றுகிட்டு இருந்தேன். நம்ம லக்கிய அந்த பேப்பர் உள்ள இழுத்துருச்சு. லக்கி, நீ எங்க போன? வெளியே வா லக்கி. லக்கி, இப்படி விட்டுட்டு போயிட்டியே. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே அது தாவி போய் அது உயிரை விட்டுருச்சு. லக்கி, நம்ம லக்கி நம்மளை விட்டு போயிட்டானா? நம்ம லக்கி திரும்பி வரமாட்டானா? எல்லாம் என்னாலதான். நான் தானே இதை ஆரம்பிச்சு விட்டேன். இதை தெரியாம தொட்டுட்டேன். இது ஆரம்பிச்சனால விட மாட்டேங்குது நம்மள. சின்ச்சான், அழுகாதரா. நம்ம லக்கிக்கு எதுவும் ஆகாதரா. நம்ம லக்கி நம்ம காப்பாத்துவோண்டா. ஹே சார்லி சார்லி, இது எல்லாமே நீ தான் பண்ற. இதுக்காக என் லக்கிய பிடிச்ச. இப்ப என்ன, நீ சொன்ன மாதிரி அவங்கள நாங்க கொல்லணும். கண்டிப்பா நாங்க பண்றோம். ஆனா எங்க லக்கிய மட்டும் திரும்பி விட்டுரு. வாடா சின்ச்சன், வெளியே போவோம். இந்த டோர் வேற லாக்ல இருக்கு. இதை உடச்சாதான் வெளியே போக முடியும். உட, நான் என் லக்கிய காப்பாத்தணும். திறந்துரு. இன்னும் இப்ப திறந்துருச்சு. அப்படின்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணது எல்லாமே அந்த சார்லி சார்லி பேய் வேலை தான்டா. நம்ம கார் எப்படி இங்க வந்துச்சு? நம்ம மேல பஞ்சர் ஆயிடுச்சு எல்லாம் நிறுத்திட்டு வந்தோம். அப்போ நம்மளை இங்கே வர வச்சது, காரு பஞ்சர் ஆனது, பிரேக் பிடிக்காமல் போனது, இந்த வீட்டுக்கு வந்தது, லக்கி மாட்டினது, எல்லாமே அந்த சார்லி சார்லியோட வேலை தான். ஆனால் இதெல்லாம் எதுக்காக அது பண்ணுது? அது யாரு எதுவுமே தெரியல. ஆனால் நம்ம லக்கியை காப்பாற்றணும்னா அது சொன்ன மாதிரி அவங்கள நம்ம கொல்லணும். வாடா சின்ச்சான் போவோம். எதுக்காக அவங்கள கொல்ல சொல்லுதுன்னு தெரியல. ஆனால் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த பேப்பரில் ஒருத்தரோட டீட்டெயில் தான் கரெக்டாக இருந்துச்சு. இன்னொருத்தர் பேர் கூட ஒழுங்காக தெரியல. அந்த ஒருத்தர் கதையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆட் கமெண்ட்ல போடுங்க. பிடிக்கலாம் க்ரீன் கலர் ஆட் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு எல்லாரும் கண்டிப்பாக லைக் கொடுங்க. அப்போ தான் கண்டினியூவாக இது வரும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி GTA 5 ஒரு சார்லி சார்லி ஹாரர் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.